நெக்ஸ்ட் வந்து பார்ட் நம்பர் கொஸ்டின் நம்பர் 4. இப்போ நம்ம என்ன எழுதணும், ஆக்சிலரி நீக்ரேஷன். இதில் எம் ஸ்கொயர் மைனஸ் 2k எம் தென் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன வரும், எம் மைனஸ் கே தென் எம் மைனஸ் கே ஈக்குவல் டு 0. அப்புறம் வித் இன் ப்ரைஸ் எம் ஈக்குவல் டு கே ட்வைஸ், ரெண்டு டைம் வந்து. அப்போ என்ன வரும், ஈக்குவல் ரூட். ஸோ ஈக்குவல் ரூட் வந்துன்னா சிஎஃப் ஃபார்ம்லா என்ன, ஏஎக்ஸ் பிளஸ் பி இ பவர் எம் எஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இ பவர் எம் இஸ் ஒன், எம் இஸ் கே, நம்பர்ஸ் பதா கே இருக்கு, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் சிஎஃப். அப்போ நம்ம அடுத்து என்ன வேணும், ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன்னா ஒய் ஈக்குவல் டு சிஎஃப், பிஏ வந்து வராது. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இ பவர் 2x. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இப்போ அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 5 இருக்கு. A and B. Using this, இதை யூஸ் பண்ணிட்டு இதோட ஏ பியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ஆக்சிலரி ஈக்வேஷன். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 2m மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன வரும், எம் மைனஸ் 3 எம் மைனஸ் 2 சரி என்ன 15 இருக்குல்லையா, ஸோ 5 3 சார் 15. ஸோ எம் மைனஸ் 5 எம் பிளஸ் 2. ஸோ மைனஸ் 5 பிளஸ் 2 மைனஸ் 5 பிளஸ் 3 மைனஸ் 2 இதை மல்டிப்ளை பண்ணால் டிஃபர். தேர்ஃபோர் எம் ஈக்குவல் டு 5 எம் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ டிஸ்டிங் ரூட் எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் 2 இல்லையா. அப்போ ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங், ரியல் அண்ட் டிஸ்டிங். இது கூட நம்ம எழுதுறது அவசியம் இல்லை, அழிச்சுக்கலாம். அப்ப நாங்க இங்க என்ன எழுதிக்கலாம், சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இ பவர் எம்என்எக்ஸ் தென் பி இ பவர் எம் 2x. ஸோ ஈக்குவல் டு ஏ இ பவர் 5x தென் பி இ பவர் மைனஸ் 3x. இதுதான் வந்து சிஎஃப். இப்போ சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இருக்கு இங்கே டிவை பை டிஎக்ஸ் தான் இருந்ததே ஆரம்பிச்சுட்டு. இப்போ நம்ம பண்ணு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ இ பவர் 5x தென் பி இ பவர் மைனஸ் 3x. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் 5x தென் இங்கே நம்ம ஒரு இன்டு 5 இல்லையா, ஏன்னா 5x அப்படிங்கிறப்ப திரும்ப இதை மாதிரி டிஃப்ரென்சியேட் பண்ணுவோம். அப்போ இன்டு 5 தென் பி இ பவர் மைனஸ் 3x. அப்போ இதை மாதிரி திரும்ப டிஃப்ரென்சியேட் பண்ணுறப்போ மைனஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5a. ஸோ 5a இ பவர் 5x தென் மைனஸ் 3 பி இ பவர் மைனஸ் 3x. இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்கு, டிவை பை டிஎக்ஸ். கொஸ்டனில் என்ன ப்ரூவ் கொடுத்துருக்குன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் டிவை பை டிஎக்ஸ் இதோட வேல்யூ நான் அழிச்சுட்டேன். ஈக்குவல்
e power 0. So 5a minus 3b equal to 0. Equation 1 will be இல்ல அப்ப அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அதாவது இங்க இருக்கு இல்லையா, இதை வந்து திரும்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன இருக்கு, ஃபைவ் ஏ இ பவர் ஃபைவ் எட்டு தென் இன்டு ஃபைவ், ஏன்னா இதே மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மைனஸ் த்ரீ பி இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் into minus 3. இது மறுபடி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சோ ஈக்குவல் டு நம்ம மல்டிப்ளை பண்ணினா 25a e power 5x minus minus plus ஆயிடும், 9b e power minus 3x. சோ this is d squared by dx squared. d squared by dx squared value வந்து 2 அப்படிங்கறது சொல்லுது. அப்ப இந்த இடத்துல 2 னு சப்ஸ்டிட் பண்ணிக்கறோம். क्वेश्चनல இருக்கு. அப்புறம் x வந்து 0, x வந்து 0. அப்போ 25 a e power 0 then 9b e power 0. e power 0 1. அப்போ இங்க என்ன இருக்கு, 25a plus 9b. இன்னொரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி இதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல ஃபைவ்ஏன்னு இருக்கு, இங்கே 25 இருக்கு. அப்போ இந்த 25 மல்டிப்ளை பண்ணினா, ஸோ ஈக்குவேஷன் 1 ஃபைவ் மல்டிப்ளை பண்ணினா 25a தென் இல்லாட்டி கூட 3 இதை 3 பண்ணிக்க, ஏன்னா இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ 15a மைனஸ் 9b ஈக்குவல் டு 0. இங்கே என்ன இருக்கு, 25a தென் இங்கே ப்ளஸ் 9b ஈக்குவல் டு 2. ஸோ இது இதெல்லாம் இது கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சைன்ஸ் சேஞ்ச் பண்ணல இல்லையா, இதில் 40a ஈக்குவல் டு இங்கே 2. ஸோ ஏ ஈக்குவல் டு 2/40 ஈக்குவல் டு 1/20. நீ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், b வந்து கண்டுபிடிச்சியா. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 5a மைனஸ் ஃபைவ் ஏ ஈக்குவல் டு 3b மைனஸ் கன்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த 1/20 ஈக்குவல் டு 3b. தேர்ஃபோர் இது என்ன கேன்சல் ஆயிடும், இங்கே 4. ஸோ 3b ஈக்குவல் டு 1/4. ஸோ b ஈக்குவல் டு 1/12. அப்போ இதை நம்ம எடுத்து அந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்களா, அது வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ஃபோர் சொல்யூஷன் y ஈக்குவல் டு என்ன எழுதிட்டு a ஈக்குவல் டு 1/20 e power 5x plus 1/12 e power minus 3x.